श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यादवाभ्युदयम् महाकाव्यत्तिल முதல் சர்க்கத்தில் 48வது ஸ்லோகம் பகவானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு வருகிறோம், அதை அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள். நம்யஸ்ய நமதகா சுத்ரான் வரதஸ்ய வரார்த்தினஹ புத்ரைஹி பிதருமதகா க்ரீடா கதம் தே கேன வர்ண்யதே. அவதாரத்தில் எம்பெருமான் சில அபிநயங்களை பண்ணுறார், அதை வச்சுண்டு எம்பெருமானுடைய மேன்மை இத்தகையது, இந்த வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம அளவிட முடியாது. என்னன்னா, எம்பெருமான் வணங்கப்பட வேண்டியவன், அப்படி இருக்கிற செய்ய சுத்திரர்களை வணங்குகிறானாம். அதுபோல் எல்லா விதமான வரன்களையும் அளிப்பவனாக இருந்து கொண்டே இவன் வரன் வேண்டான். தன்னுடைய மக்களையே புத்திரைகி பித்ருமதா, தன்னுடைய மக்களையே தந்தையாக கொள்பவன், எல்லாம் எம்பெருமானுடைய பிரஜைகள், எல்லோரும் லோகத்தில் இருக்கும் அனைவரும். அப்படி இருக்கிற செய்ய இதில் ஒத்தர தன்னுடைய தகப்பனாராக கொள்கிறான். இது உன்னுடைய லீலை, இதை யார் தான் எந்த வண்ணம் வர்ணிக்க முடியும் அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய கருத்து. எம்பெருமான் என்ன பண்ணுற, அசுரர்களுக்கு அவகாசம் கொடுக்கறதுக்காக தன்னுடைய பிரபாவங்களை ஒழித்து வாழற, அதை தான் நாச்சியாரும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, பயந்துண்டு ஒளிந்து வளரல, தன்னுடைய பிரபாவம் அவளுக்கு சென்று சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஒழிச்சுண்டு வளர்ற. இதில் சேர்ந்தது யாரோ தொடர்ந்து எம்பெருமான் கிட்ட சண்டை போட்டுண்டு வந்தான், அதனால் அவனிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக துவாரகை நிர்மாணம் பண்ணது. அதுவா துஷ்ட நிகிரகம் எம்பெருமானுக்கு சர்வ சகஜமானது, சங்கல்ப மாத்திரத்தினாலேயே நடத்தி கொள்ளும் சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு உள்ளது. இப்படி துவாரகை போய் கடல் நடுவில் ஒரு வீடு, கடலே எம்பெருமானுக்கு வீடு. ஆனால் இங்கே இந்த பூலோகத்தில் வரும்போது கடல் நடுவில் ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி அதில் வசிக்கிறான் எம்பெருமான். எதுக்கு, நம்ம அதை போய் பார்க்கணும், சேவிக்கணும். எம்பெருமான் திருவடிப்பட்ட இடம், வசித்த இடம், நித்தியவாசம் பண்ண இடம், அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சென்று காண்டற்கு அரிய கோவில், அந்த மாதிரி இதை போய் பார்த்து அனுபவித்து எல்லோருக்கும் சொல்லணுன்றதுக்காக பண்ணது. ராமாவதாரத்திலையும் சேது பந்தம் பண்ணினது இதற்காக. ஏனாச்சல பிரகதி நாரிப்பு சம்சயார்த்தி வாராம் நிதிம் வரத பூர்வமலங்கயஸ்வம் தம் வீட்ச சேது மதுநாபி சரீரவந்தகா சர்வே ஷடூர்மி பகுளம் ஜலதிம் தரந்தி. எதுக்குன்னா, சேது பந்தம் பண்ணினது ஒரு ஆடம்பரம், அது பண்ணாமலே தாண்ட முடியும். ஏன்னா சுக்ரீவன் சொல்லும் பொழுது தனக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தினால ஜலத்தை, சமுத்திர ஜலத்தை ஒரு அடி அடிக்கிறேன், அது ரெண்டு பக்கமும் விலகும், வானரங்கள் நடந்தே போயிடட்டும் அப்படின்றான். சுக்ரீவனுக்கு இத்தகைய சாமர்த்தியம் இருந்தால் பகவான் ராமபிரானுக்கு எவ்வளவு இருக்கும். அப்போ இந்த துவாரகா நிர்மாணம், சேது பந்தம், இதெல்லாம்
பின்னாடி வரவன் இதை கண்டு சேத்தும் திருஷ்டுவா, இதை பார்த்தாலே மோட்சம் அப்படின்னு அந்த மாதிரி அது நடைபெறணுன்றதுக்காக பண்ணினது. ஏன்னால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரக்கூடிய விஷயம் என்னன்னால், திரும்பி புஷ்பக விமானத்தில் சீதா பிராட்டியை அழைத்து கொண்டு வரும்பொழுது, இதோ பார் உன்னை அடையிறதுக்காக நான் பண்ணின செயல் அப்படின். ஏன்னால் பகவானுக்கு ராமபிரானுக்கு அவதார காலத்தில் விபீஷன் ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகம் இங்கேயே பண்ணிட்டார். அப்திம்ன தேரி தஜிகேதன ராட்சசேந்திரம், சமுத்திரத்தை தாண்டலை, ராட்சசாளுக்கு தலைவனான ராவணனை இன்னும் ஜெயிக்கலை, ஆனால் விபீஷன் ஆழ்வானுக்கு இங்கேயே இக்கரையிலேயே பட்டாபிஷேகம் ஆயிடுத்து இலங்கைக்கு ராஜான். அத்தகைய சாமர்த்தியம் உள்ளவன் எம்பெருமா. அதே மாதிரி இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் வரும்பொழுது இதில் சொல்லும் ரச்ச சுத்ரானு வரதஸ்ய வரார்த்தினகா, வரம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள பகவான் வரம் வேணும்னு கைலாய மலைக்கு சிவனிடத்தில் சென்று பிள்ளை வரம், பிராட்டியோட ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அதனால் வா நம்ம சிவனை கிட்டக்க போய் பிள்ளை வரம் வாங்கிட்டு வரலாம்னு கூட்டின்னு போகிறார் அப்படின்னு மகாபாரதத்தில் வரக்கூடிய விஷயம். அதே மாதிரி தன்னுடைய மக்களான காஷ்யபர் அதிதிக்கு உபேந்திரனாக இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தது. பகவானுடைய லீலையை யாரும் அளவிட்டு சொல்ல முடியாது. பகவானுடைய செயலை சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி தேசிகன் ஒரு பட்டியலிட்டு காட்டுறார். என்னன்னால் பகவதி பரத்வாஜே புக்திஹி ததா சபரி கிருகே பிரபுரனுசுருதோ விஸ்வாமித்ரஹ ப்ளவங்க பதிஸ்ததா பிருகுபதி தபோலூனம் திருஷ்டிகி ககஸ்ய ச தக்ஷிணா ஜயதி லலிதோத்துங்கா விருத்திர் தசாஸ்ய ரிபோரிதி. பகவானுடைய சௌலபியம் வெளிப்படுறது. ராமபிரானுடைய மேன்மையால் அவன் செய்த செயல்களை வியப்போடு சொல்கிறார் இங்கே சுவாமி தேசிகன். பகவானுக்கு ஈடானவர் பரத்வாஜ மகர்ஷி, அவருடைய ததியாராதனையில் சாப்பிட்டார் எம்பெருமான் ராமபிரான். சபரியினுடைய இல்லத்துலேயும் அவள் கொடுத்த பழங்களை உவந்து சுவீகரிச்சார். காபி சபரின்றார் சுவாமி தேசிகன் வேற இடத்துல, யாருன்னு தெரியாது, வால்மீகி வாக்கியத்தை வச்சுண்டு. அதுக்கப்புறம் தபஸில் வீரியத்தில் பிரபு யார், விஸ்வாமித்திர மகரிஷி, அவர் பின்னாடி போனார். அது சரி நியாயம். குசிக சுத கதித நவ விவித கதா, தனியாக ராமலக்ஷ்மணால பார்த்தார், பிராட்டியோட சேர்த்து வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனார், அது பரவாயில்ல. அதே மாதிரி சுக்ரீவன் பின்னாடி போனார், என்னுடைய மனைவியை நீ கண்டுபிடிச்சி தரேன்னே, இவ்வளோ நாள் ஆயிடுத்த கண்டுபிடிச்சி தரவே இல்லையே அப்படின்னு அவன் பின்னாடி போய் கேட்க. அதுக்கப்புறம் பலவங்க பதிஸ்ததா பிருகுபதி தபோ லூனம், அவருடைய இலக்கு அம்பால் அடித்தான்னு ஒரு பெரிய இலக்கை அடிச்சதுன்னால் அது நியாயம். பார்கவ வம்சத்தில் அவதாரம் பண்ணின பரசுராமர் தவத்தை வாங்கி அப்படிங்கிறார் பெரியாழ்வார், அந்த தவத்துக்கு இலக்காக அதை வாங்கிட்டார் அம்பு எய்த கிரமத்தில். தன் வில்வலி கண்டுபோ அப்படின்னு பரசுராமர் எதிர்த்துண்டு வந்துட்டார், கல்யாணம் பண்ணிட்டு ஆசிண்டு வரார். இப்போ எதிர வந்தார், நீ அங்கே உடைச்சது சிவதனுசு, இது விஷ்ணு தனுஷு எங்கிட்ட இருக்கிறது அப்படின்றார். அவர் அப்படி தொட்ட மாத்திரத்திலேயே போயிடுறது அவருடைய தபஸெல்லாம் வாங்கிட்டார். அதுக்கும்
இவருடைய செயல் ஒரு இலக்கா இருந்தது. இதுக்கு சமமாக காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனை, அந்த காக்காசம் பிஷித ருஷி பிகித துரித பல மதனதனைய பலிபுகனுகதி. சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில். அப்போ மாம்ச திருஷ்டியினால பிராட்டினுடைய திருமேனிய மூக்கால காயப்படுத்து எழுந்தேர் வல்லவனுக்கு புல்லுமாயுதம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினர். அது எங்கும் போய் கரையை காணாமல் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போல அப்படின்ற கிரமத்தில் எல்லாரும் கதவை அடைச்சுட்டா. ச பிதாச பரித்தியக்தா, எல்லாரும் ஒருத்தரும் அவர் ராமன் இருக்கிற பக்கம் திரும்பும் பொழுது அது தன்னுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சுண்டுது அந்த பிரம்மாஸ்திரம். அப்போது அந்த ஒரு காக்கையினுடைய கண்ணையும் கிருபையா பிராட்டி அதை இப்படி திருப்பி விட்டா அதனால் செய்த தவறுக்கு தண்டனையாக இருக்கட்டும்னு கண்ணை வாங்கின. அந்த மாதிரி எம்பெருமான் கண்ணன் இந்த அவதாரத்தில் வரும்பொழுது தான் சேவிக்கப்படுபவனாக இருந்தே இன்னொருத்தரை சேவிக்கிறார், வரன் கொடுப்பவனாக இருந்தே இன்னொருத்தர்கிட்ட வரன் கேட்குறார், தன்னுடைய பிள்ளைகளான லோகத்தாரில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து பிதரம் ரோஷயாமாச அப்படின்ற கிரமத்தில் அவருக்கு மகனாக பிறக்கிறார். இதை வச்சுண்டு எம்பெருமானுடைய சக்தி சாமர்த்தியம் இவ்வளவுதான்னு வர்ணிக்க முடியுமா? முடியாது. நம் யஸ்ய நமத காட்சுத்ரான் வரதஸ்ய வரார்த்தினா புத்திரைஹி பிதருமதகா கிரீடா கதம் தேகேன வர்ணியதே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.